This video is not intended or made for kids in any way. In the channel, solo application, website, mail, web, and pine, but the other one is a 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 pine, but the Hi, hello guys, ellarkum vanakkam. Welcome and welcome back to Hiii Universe YouTube channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹேண்ட் ரைட்டிங் ஜாப் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஹேண்ட் ரைட்டிங் ஜாப்பில் பார்த்தீங்கன்னா லைவாக நான் உங்களுக்கு ரைட் பண்ண பேப்பர்ஸை நான் ஷோ பண்ண போகிறேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஜெனியூனான ஒரு கம்பெனியும் கூட. அண்ட் இந்த ஒரு சூப்பரான ஜாபில் எப்படி வந்து நான் ரைட் பண்ணியிருக்கேன் அண்ட் எந்த லாங்குவேஜை நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ நம்மளால் வீக்லி பார்த்திங்கன்னா 16,000 சாலரி வந்து நிச்சயமாக வந்து ஏர்ன் பண்ண முடியுமா அப்படிங்கிற எல்லா விதமான டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் உங்களுடைய கேள்விக்கு எல்லா விதமான பதிலும் இருக்கும். ஸோ இந்த ரைட்டிங் ஜாப் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு, உங்களால் ஈஸியாக இந்த ஜாபை வந்து பண்ண முடியும் அப்படின்னா உடனே நீங்கள் இந்த ஒரு ஸ்க்ரீனில் தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் நிச்சயமாக இந்த ஒரு சூப்பரான ஹேண்ட் ரைட்டிங் ஜாபில் ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த விதமான ஏஜ் லிமிட்டும் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப், ரிட்டையர்டான பர்சன்ஸ், ஸோ யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரியான லாங்குவேஜும் அவைலபிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, வாங்க இப்போ நம்ம இந்த ஜாப் பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸையும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா வீடியோக்கு கீழே தெரிகிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் எனேபிள் ஆகிற பெல் சிம்மலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஒன் பை ஒன்னாக நீங்கள் அந்த டீட்டெயில்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம டைரெக்டாக இந்த ஜாப் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இதில் ஜாயின் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நான் ரைட்டிங் பண்ண பேப்பர்ஸை வந்து நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன் சரிங்களா. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து மொத்தமாகவே வந்து எனக்கு வந்து இந்த 50 பேப்பர்ஸ், அதாவது PDF வந்து இவங்க சென்ட் பண்ணுவாங்க. அதில் நமக்கு 50 பேப்பர்ஸ் இருக்கும். பட் நம்ம வந்து எழுத போகிறது வந்து A4 ஷீட்டில் தான். ஸோ A4 ஷீட் நம்ம தான் வந்து வாங்கி எழுதணும் சரிங்களா. ஸோ 4 சைடில் பார்த்தீங்கன்னா வந்து மார்ஜின் போட்டிருக்கணும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த A4 ஷீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைட்லேயுமே எழுதணும். டோட்டலாக வந்து எனக்கு வந்து 100 பேஜஸ் வரைக்கும் வந்துச்சு சரிங்களா. ஸோ அதுதான் இப்போ நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரால் பண்ணி காட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ 100 பேஜஸ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நான் வேகமாக உங்களுக்கு வந்து பண்ணுறேன். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். நான் வந்து சூஸ் பண்ணது தமிழ் லாங்குவேஜ் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு தமிழ் அவைலபிள் அண்ட் இங்கிலீஷ் அவைலபிள். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ரைட்டிங்கும் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஹேண்ட் ரைட்டிங்கில் வந்து தமிழ் வந்து நல்லா தெரியும், தமிழ் ஹேண்ட் ரைட்டிங் எனக்கு நல்லா அழகாக இருக்கும் அப்படிலாம் வந்து சொல்லுவீங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் அதை தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக தான் இருக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதுறதுக்கு எவ்வளோ டைமிங் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. நமக்கு இந்த PDF வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்போ கொடுக்குறாங்களோ அதுலேருந்து 7 days வரைக்கும் இவங்க கால்குலேட் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு 7 days அப்புறம் வந்து எந்த டேட்டில் அண்ட் பார்த்தீங்கன்னா எந்த கிழமையில் எந்த டைமிங்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லுவாங்க. அந்த டைமிங்குள்ளே கரெக்டாக நீங்கள் வந்து சப்மிட் பண்ணியிருக்கணும். மேபி உங்களுக்கு ஏதாவது டிலே ஆக போகுது அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு 1 or 2 hours மட்டும் எக்ஸ்ட்ரா பெர்மிஷன் கேட்டால் போதும். அண்ட் அதுக்கு மேலெலாம் நீங்கள் வந்து கேட்கக்கூடாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு டைமிங் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து 100 pages வரைக்கும் வந்து ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆரம்பத்தில் கொஞ்சம் அழகாக தான் வந்து இருந்துச்சு. போக போக ஏன்னா நிறைய பேப்பர்ஸ் அப்படிங்கிறதுனால வந்து பயங்கரமாக வந்து கை வலிக்க வந்து ஆரம்பிச்சிச்சு. ஆனால் கண்டிப்பாக வந்து நம்மளால் எழுத முடியும் அந்த ஒரு கான்ஃபிடென்ட் மட்டும் வந்து கண்டிப்பாக வந்து நான் சொல்லுவேன். பிகாஸ் பார்த்தீங்கன்னா வந்து வீக்லி நமக்கு அந்தளவுக்கு பேமெண்ட் அப்படிங்கிறது இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணனால நிச்சயமாக நம்ம வந்து தாராளமாக எழுதலாம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி போட்ட வீடியோஸ் எல்லாமே ஜாயின் பண்ணி வந்து அதில் வந்து ரைட்டிங் ஜாப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் லாங்குவேஜ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் நம்பர் ரைட்டிங் எல்லாமே சூஸ் பண்ணியிருக்காங்க. 5 days, 6 days வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். பட் பேமெண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு இவங்க கரெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டு பேமெண்ட் வந்து வித்தின் ஒரு 4 days, 3 to 4 days இவங்க வந்து பேமெண்ட் போட்டுருவாங்க. ஸோ எல்லாருமே வந்து ரைட் பண்ணிட்டாங்க. இப்போ பேமெண்ட்காக தான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அந்த பேமெண்ட் எல்லாமே அவங்களுக்கு ரிசீவ் ஆனவுடனே வந்து எனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கண்டிப்பாக அதுக்கான ப்ரூஃப் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு லைவாகவே வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ அவங்களும் எந்த அளவுக்கு பேமெண்ட் வந்து பெர் வீக்குக்கு ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து பார்க்கலாம் சரிங்களா. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த A4 ஷீட்ஸ் எல்லாமே வந்து நான் ரைட் பண்ணது தான் வித்தின் அந்த 1 week சரிங்களா. எனக்கு டைமிங் வந்து அதே மாதிரி சேம் 5 to 6 days வரைக்கும் எனக்கு ஆச்சு. பிகாஸ் இந்த டைம் பார்த்தீங்கன்னா வந்து மதுரையில் வந்து சித்திரை திருவிழாலாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சம் அங்கே இங்கே போகிறதுனால பிஸியாக இருந்துச்சு.
ஆனாலும் வந்து ரைட் பண்ணேன், கண்டிப்பாக வந்து முடிஞ்சிச்சு. ஸோ லாஸ்ட் டே மட்டும்தான் வந்து கொஞ்சம் டிலே ஆச்சு, பட் இருந்தாலும் வந்து 100 pages வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம முடிச்சாச்சும். ஸோ இதை பார்த்திங்கன்னா நான் வந்து PDF எடுத்து அண்ட் பார்த்திங்கன்னா இதை நாங்கள் வந்து கரெக்ஷனுக்கும் வந்து சென்ட் பண்ணிட்டோம். எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரைடே வந்து இதுக்கான ரிசல்ட்டு ப்ளஸ் எனக்கு சேலரி வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பல்சரி வந்து ஃப்ரைடே நான் உங்களுக்கு இன்னொரு லைவ் வீடியோ வந்து போட போகிறேன் பேமெண்ட் ப்ரூஃபோட. ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நிச்சயமாக வந்து உங்களால் அதிகமான பேமெண்ட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா சரிங்களா. அண்ட் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து இந்த PDF அதாவது இந்த பேப்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தாச்சு. தென் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஓகே காய்ஸ், இப்போது நீங்கள் வந்து இந்த ரைட்டிங் ஜாபில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கம்பல்சரி வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பண்ணணும். நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், பட் அகெயின் இருந்தாலும் இந்த டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஸோ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் 2000 rupees வந்து பே பண்ணணும் சரிங்களா. அண்ட் இந்த ஒரு ரைட்டிங் ஜாபில் உங்களுக்கு அவைலபிளாக என்னென்ன இருக்குது அப்படின்னா தமிழ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்கும், அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்ம் ஃபில்லிங் அதாவது நம்பர் ரைட்டிங் சொல்லுவாங்களே அது வந்து இருக்குது. இந்த மூணில் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டை வந்து தமிழாக எடுக்கிறீங்க, செகண்ட் ப்ராஜெக்டை நான் வந்து வேறு எடுக்கணும் அப்படினாலும் தாராளமாக எடுத்துக்கலாம். அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்து கிடையாது. அண்ட் வீக்லி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேலரி வந்து 16,000 வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம வந்து கம்பல்சரி பார்த்தீங்கன்னா அந்த 1 weekக்குள்ளே அந்த 50 pages வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் பேமெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். இல்லை அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு வந்து கிடைக்காது சரிங்களா. ஸோ நிறைய ரைட்டிங் ஜாபில் பார்த்தீங்கன்னா வந்து 50 papers உங்களால் சப்போஸ் எழுத முடியலை அப்படின்னா நீங்கள் எவ்வளோ எழுதியிருக்கீங்களோ அதுக்கான பேமெண்ட்டை மட்டும் வாங்கிக்கலாம் அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. பட் இதில் நமக்கு அந்த மாதிரிலாம் வந்து கிடையவே கிடையாது. கம்பல்சரி நீங்கள் இந்த 50 pages வந்து முடிச்சிருக்கணும். அந்த PDFல கொடுத்துருக்கிற மாதிரி அதை நீங்கள் ஃபுல்லாக முடித்தா மட்டும்தான் உங்களுக்கு சேலரி அப்படிங்கிறதே வந்து இவங்க கொடுப்பாங்க. சப்போஸ் நீங்கள் முடிக்க முடியலை அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அகெய்ன் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா திருப்பியும் நீங்கள் நியூவாக 2000 rupees பே பண்ணி மட்டும்தான் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ பேமெண்ட்டையும் வந்து எக்காரணத்தை கொண்டு அவங்க வந்து ரீஃபண்ட் பண்ணவும் மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதுதான் வந்து இந்த ஜாபில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸு. ஸோ கண்டிப்பாக வந்து விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் இதில் யார் யார் ஜாயின் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் ப்ளஸ் அதுக்கப்புறம் உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து ஃபார்ம் மாதிரி ஃபில் பண்ணணும், அதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன் சரிங்களா. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பேமெண்ட் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா வந்து ரைட்டிங் ஜாப் மூலமாக வந்து எடுத்த பேமெண்ட் ப்ரூஃப் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நம்பர் அண்ட் நம்பர் ரைட்டிங் மூலமாக வந்து எடுத்த பேமெண்ட் ப்ரூஃப் ஓகேங்களா. அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ப்ராஜெக்ட், இதுவும் ஆல்சோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ரைட்டிங் தான். நமக்கு வந்து வீக்லி 16,000 அப்படிங்கிறது வந்து சொல்லுவாங்க, பட் நம்ம எந்த அளவுக்கு ரைட் பண்ணுறோம் அதில் எவ்வளோ மிஸ்டேக்ஸ் இல்லாமல் நம்ம ரைட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு சேலரி அப்படிங்கிறது வந்து க்ரெடிட் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து 16,000 அப்படின்னா அது ஃபுல்லாமே வரும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. நம்ம எந்த அளவுக்கு கரெக்டாக ரைட் பண்ணியிருக்கோம், எந்த அளவுக்கு மிஸ்டேக்ஸ் நம்ம விட்டுருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு சேலரி கிடைக்கும். சப்போஸ் 12,000 அல்லது 10,000, 8,000, 6,000 இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான பேமெண்ட் வந்து கிடைக்கலாம். பட் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எழுதுறத பொறுத்து மட்டும்தான் இருக்குது சரிங்களா. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ரிஸ்க் எடுத்து எழுதுனீங்க அப்படின்னா அதுக்கான பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். சேலரி அப்படிங்கிறது 100% கிடைக்கும். அந்த 50 papers நீங்கள் வந்து ஃபுல்லாக எழுதியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் கரெக்ஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு பேமெண்ட் அப்படிங்கிறது நிச்சயமாக வந்து கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஜெனியூனாக தான் வந்து போய்கிட்டிருக்கு. நிச்சயமாக நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் எங்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அதுக்கு என்ன ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.